கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அதிகாலை வேளையில் இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் 101:1. இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். ஆமேன். இங்கே சங்கீதக்காரனின் 2 அற்புத வரிகள் இருக்கின்றன. அதில் என்னவென்றால், இரக்கம் குறித்தும் நியாய தீர்ப்பு பற்றியும் குறிப்பிடுகின்றார். நாம் ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஜட்ஜ்மெண்ட் என்று உள்ளது. கிறிஸ்துவின் வருகைக்காக ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிற நாம் அவருடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும். அப்படி இரக்கத்தை பெறாதவர்கள் அவரது நியாய தீர்ப்பையே தேடிக்கொள்கிறார்கள் என்று. இயேசு கிறிஸ்து நம்முடைய நிலவரம் பற்றி ஓமையாக கிறிஸ்து, அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 13:7-8 சொன்னது என்ன? ஒரு தோட்டத்தில் நடப்பட்டிருந்து 3 வருடமாக கனி கொடாத மரத்தை வெட்டி போடு என்று எஜமானின் குரலுக்கு தோட்டக்காரனோ, ஐயா இந்த 1 வருடம் இருக்கட்டும், வெட்டி போட வேண்டாம் என்ற பரிந்து பேசுதலின் இரக்கத்தின் குரல் துணித்தது நிமித்தம் அந்த அத்திமரம் கனி கொடுக்கும்படி அதற்கு தவணையாக 1 வருடம் கூட்டி கொடுக்கப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நாம் தேவனுக்கேற்ற கனி கொடுக்கும்படி நமக்கு இரக்கம் தவணையாக கிடைத்துள்ளது. ஆம், நமக்கு தரப்பட்ட அந்த சொற்ப தவணையான நாட்களையே பயன்படுத்தி கொண்டு கிறிஸ்துவுக்காக கனி கொடுக்கிற ஜீவியம் நம்மில் காணப்படாவிட்டால் அடுத்து அவரது நியாய தீர்ப்பையே நாம் சந்திக்க நேரிடும். சத்தியத்தை நன்கு அறிந்த பிறகும் துணிகரமாக பாவம் செய்ததை நிறுத்த வேண்டும். மற்றும் சிலருடைய கேள்விகள் கிறிஸ்துவை அறியாத, ஏற்றுக்கொள்ளாத மற்ற ஜனங்களின் நிலவரம் பற்றி கேள்விகள் எழும்பும். மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படுவது நல்லதுதான். ஆனாலும் 2 சங்கீதத்தின் 12 அவன் சொல்வது, சங்கீதக்காரன் சொல்வது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படி அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும். அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நியாய தீர்ப்புக்கு அல்ல, அவரது இரக்கத்தை பெற்று கிறிஸ்துவின் வருகையில் காணப்படுவோமாக. ஆமென். காட் பிளஸ் யூ.